விக்ரம் படத்தின் மெகா ஹிட்டுக்கு பிறகு தற்போது விஜய் நடிப்பில் லியோ படத்தை இயக்கி வருகிறார் லோகேஷ் கனகராஜ். இதையடுத்து அவர் கைதி 2, விக்ரம் 2 போன்ற படங்களை இயக்குவதாக கூறப்படுகிறது. ஆனால் விக்ரம் படத்திற்கு முன்பே கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் இயக்குவதாக இருந்தது. பின்னர் அந்த படம் கைவிடப்பட்டது. அதன் பிறகுதான் விக்ரம் படம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜை போனில் அழைத்து பேசியுள்ளாராம் ரஜினி. அதன்படி ஏற்கனவே கமல் தயாரிப்பில் நடிப்பதற்கு தன்னிடம் கூறிய படத்தை இயக்க சொன்னதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக லியோ படத்திற்கு பிறகு ரஜினி நடிக்கும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதே சமயம் ரஜினி ஜெயிலர் படத்திற்கு பின் தன் மகள் ஐஸ்வர்யா இயக்கும் லால் சலாம் படத்தில் சிறப்பு வேடத்தில் நடிக்க உள்ளார். அதன் பின் ஜெய்பிம் இயக்குனர் ஞானவேல் இயக்கும் படத்தில் நடிப்பார் என தெரிகிறது. அதன் பிறகே லோகேஷ் படத்தில் நடிக்கலாம் என கூறப்படுகிறது.